கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 20. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கோப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. கொலோசியர் 3:9-10. சரியான அறிவினாலும் சத்திய அறிவிலுமே புதிய சிருஷ்டியானது புதுப்பிக்கப்பட்டு புத்துணர்வு அடைந்து கட்டப்பட்டு பலப்படுகிறது. உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக முட்டாள்தனமாக இருக்கிறது. பழைய மனித சிந்தனையோ இவ்வுலகத்திற்குரிய ஞானமாக இருக்கிறது. புதிய சிருஷ்டிகள் பெற்றுக்கொள்வதோ தேவ ஞானமாக இருக்கிறது. புதிய சிந்தை சத்திய அறிவால் படிப்படியாக அபிவிருத்தி அடைந்து பலப்படுகிறது. புதிய மனம் புதிய பலம் பெற்று புதிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி புதிய சிருஷ்டி நோக்கத்தை அடைகிறது. இந்த அறிவு பூமியிலிருந்து வராமல் பரத்திலிருந்து வருவதாயிருக்கிறது. வேதாகமத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது, எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது, எத்தனை வசனங்கள் மனப்பாடமாய் மேற்கொள்ள காட்ட முடிகிறது என்பது முக்கியமல்ல. ஆனால் வாழ்வில் தெய்வ சித்தப்படி என்னென்ன வழிகளில் நம்முடைய நடைமுறைகள் இருக்கிறது என்பதே முக்கியம். தெய்வ சித்தம் என்னவென்பது தெளிவாக அறிந்திருப்பதும் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுவதுமே அவசியம். தேவனால் பேசப்பட்ட காரியங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை பொறுத்தே நம்முடைய அறிவு அபிவிருத்தி அடையவும் பூமிக்குரிய காரியங்களை காட்டிலும் பரத்துக்குரிய காரியங்களில் எவ்வளவாய் நம்முடைய நோக்கம் இருக்கிறதோ அவ்வளவாய் தெய்வ அறிவும் தேவாசீர்வாதமும் பெருகும் என்பதே. ஆமென்.